வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயாவின் ஞான முகாம் இந்த மாதம் ஆகஸ்ட் 13-15 வரை குற்றாலத்தில் நடக்க இருக்கிறது. சரி, ஞான முகாம்னா என்ன, என்ன பண்ணுவோம், இங்கே எதுக்கு முகாம் போடுறோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஈவினிங் வந்து எல்லோரும் கேதர் ஆனோன்ன நம்ம எல்லோரும் மீட் அண்ட் க்ரீட் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்த உடனே வந்து ஐயா சொல்லிடுவார், எல்லாருக்கும் இந்த கர்மா பற்றின கேள்வி இருக்கும். ஸோ நம்ம ஞானத்துக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய இது இல்லைனாலும் நிறைய பேருக்கு அந்த விதமான கேள்வி இருக்கிறதுனால முதல்ல கர்மா சாப்டரை நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே கர்மாவை பற்றி டிஸ்கஷன் இருக்கும், ஐயா சொல்லுவாங்க. ஸோ ஆகாமிய கர்மானா என்ன, பிராரப்த கர்மானா என்ன, நிஷ்காமிய கர்மானா என்ன, ஸோ கர்மாலேருந்து எப்படி விடுபடுறது, அந்த மாதிரி அந்த நிறைய கர்மாக்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி, டிஸ்கஷன், விளக்கங்கள் எல்லாமே இருக்கும். அதோட அந்த ஈவினிங் முடியும். அப்புறம் டே டூவில் தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஞான முகாமுடைய மெயின் கோர் டாபிக். ஞானம்னா என்ன, ஞானம்னா என்னெல்லாம் இல்லை அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள டாபிக் வந்து என்னென்னா, நம்ம அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதை எங்கே வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது, அகம்னா என்ன, புறம்னா என்ன, அது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த மெயின் கோர் டாபிக்ஸ். அதை பிரித்து காட்டுறதுல தான் ஐயாவினுடைய டீச்சிங் வந்து ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்கும். ஸோ அகம் புறம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில என்ன தெரியுமா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப புத்துணர்வோட காலையில் வந்து ஐயாவோட வாக்கிங்கோ ட்ரெக்கிங்கோ போவோம். அப்புறம் இடையில இடையில காஃபி, டீ பிரேக், உங்களுக்கு வந்து சுக்கு காஃபி, நாட்டு சர்க்கரையோட சர்க்கரை இல்லாமல் எல்லா ஆப்ஷன்ஸுமே கிடைக்கும். சுவையான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, நடுவில் சூப் இருக்குது, அது நடுவில் லஞ்ச் பிரேக் இருக்குது, அதுக்கு இடையில் ரெஸ்ட் கூட இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன்லாம் போகணுன்னா, டூருக்கெலாம் போகணுன்னா நம்ம என்ஜாய் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே வெறப்பாக வெறச்சிக்கிட்டு ரொம்ப எல்லாத்தையும் முறுக்கிக்கிட்டு எல்லாத்தையும் துறந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து ஞான முகாம் இருக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, கண்டிப்பாக அப்படி இருக்காது. ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக, யதார்த்தமாக இருக்கும் நம்ம ஞான முகாம். சரி, இப்போ டே ஒன் முடிஞ்சிச்சு. டே ஒன் வந்து ஈவினிங் நம்ம கர்மா பற்றி பார்க்குறோம். டே டூவில் வந்து ஞானம்னா என்னன்னு பார்க்குறோம், அகம்புறம்னா என்னன்னு பார்க்குறோம். சரி, எல்லாரும் பேசுகிறதே நம்ம கேட்டுட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ஐயா கிட்டே நேரடியாக கேட்க முடியும். ஸோ எல்லா கேள்வியையும் நம்ம வந்து அந்த டிஸ்கஷனில் வந்து கேட்டு தெளிவோடு தான் நம்ம அன்னைக்கு நைட்டு டின்னரோடு தூங்க போவோம். ஈவினிங்கும் வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் மெடிடேட்டிவ் வாக் இருக்கும். அப்போ கூட வந்து சம்டைம்ஸ் இன்ஃபார்மல் சத்சங் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ஃப்ளோவில் அதுவாக நேச்சுரலாக கோயின்சிடென்ட்லாம் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். ஸோ அதுக்கடுத்து டே த்ரீயில் வந்து நான் யார்னு எத்தனையோ வருஷமாக தேடிட்டுருக்கோம், விசாரணை பண்ணிகிட்ருக்கோம், இன்குயரி, செல்ஃப் இன்குயரி, அந்த நான் யார் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ரொம்ப தெளிவான, சிம்பிளான, டீட்டெயில்டு டிஸ்கோஸும் இருக்கும், டிஸ்கஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோர் சைக்கலாஜிக்கல் ரிலீஃப், அது வந்து இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஞானம், முக்தி, விடுதலைங்கிறத பற்றி கூட தெரிஞ்சிக்க தேவையில்லை. அது வந்து என்னென்னா, தாட் அண்ட் திங்கிங். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, எது தானாக வர்றது, எது எதில் நம்ம வேலை இருக்குது, எதை வந்து நம்ம கையில் எடுத்தால் பிரச்சனை, எதை நம்ம கையில் எடுக்காட்டி பிரச்சனை, அந்த டிஸ்டிங்ஷன் வந்து தாட் அண்ட் திங்கிங். ஓகேயா? ஸோ இதனுடைய டிஸ்கஷன், க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அகெயின், அன்னைக்கு வந்து வேறு மெனு, வேறு ஒரு வித்தியாசமான சூப், டீ, காஃபி, சூப்பரான நேச்சர் வாக் வித் ஐயா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
ஐயா தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நிப்பாங்க வாக்கிங் போறதுக்கோ ட்ரெக்கிங் போறதுக்கோ. அவ்வளோ பெரிய பெரிய மலையா இருந்தா கூட அவங்க முன்னாடி நடந்து போவாங்க. ஸோ ஹீஸ் அன் எக்ஸாம்பிள். நமக்கு வந்து பிசிக்கலாவும் ஆக்டிவா இருந்தாதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதுல நம்ம தேக ஆரோக்கியத்தையும் கரெக்டா வச்சுக்கணும், நம்ம மனசையும் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து பேரலா ரொம்ப யதார்த்தமா ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருப்பாங்க. அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கே தெரியாமல் நம்ம லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேரோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக நேச்சுரலாக அந்த ஃப்ளோ இருக்கும்.